இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி. பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு போக்குவரத்து தினக்கூலி ஊழியர்கள் PRTC தலைமை அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் PRTC தினக்கூலி ஊழியர் மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக முறையாக தேர்வு செய்யப்பட்டு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநராகவும் நடத்துநராகவும் பணிபுரியும் தாங்கள் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் வளர்ச்சிக்காக மிக குறைவான ஊதியத்தில் பணி செய்து வருவதாகவும் இந்நிலையில் கடந்த 2018 பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்திய நிலையில் அன்றைய மேலாண் இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது காலியாக உள்ள பணியிடங்களை தற்போது உள்ள நியமன விதிகளின்படி தினக்கூலி ஊழியர்களாக மாற்றிய பிறகு காலி பணியிடங்களில் பணி நிரந்தரம் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் பேச்சுவார்த்தையின் இறுதியில் மகளிர் நடத்துனர்கள் உள்ளிட்ட அனைத்து ஒப்பந்த ஊழியர்களையும் 3 மாதத்திற்குள் தினக்கூலி ஊழியர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்ட நிலையில் அதே சமயம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற நிர்வாகம் காலம் கடத்திய நிலையில் கொரோனா காலகட்டத்தில் உயிரையும் துச்சமென மதித்து நிர்வாகம் கூறியவாறு PRTC பேருந்துகளை தினமும் இயக்கி துப்புரவு ஊழியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களை கிராமப்புறங்களிலிருந்து நகரத்தில் கொண்டு வருவதற்கும் திருப்பி அவர்களை நகர்ப்புறங்களில் கொண்டு போய் விடுவதற்கும் தவிர குடிமைப் பொருட்கள் வழங்கல் துறை மூலம் அரசால் வழங்கப்பட்ட இலவச அரிசியை புதுச்சேரி முழுவதும் விநியோகம் செய்தது போன்ற எண்ணற்ற பணிகளை PRTC ஊழியர்கள் எந்தவொரு சலிப்பும் இல்லாமல் நிறைவேற்றினர். ஆனால் PRTC நிர்வாகம் இதுவரை வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் குறைந்தபட்சம் தினக்கூலி ஊழியர்களாக கூட மாற்றாமல் 5 ஆண்டு காலத்தை கடத்துவிட்டது என்று வலியுறுத்தி இந்த சூழ்நிலையில் தற்போது புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் சுமார் 150 காலிப்பணியிடங்கள் உள்ள நிலையில் அந்த நிரந்தர ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதவிகளில் பணி நிரந்தரம் செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தியும் PRTC தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது புதுச்சேரி போக்குவரத்து கழக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் அரசு ஊழியர் சம்மேளன பொறுப்பாளர்கள் இணைப்பு சங்கத்தினர் மற்றும் PRTC ஊழியர் சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.